அரசு கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் பழைய கட்டண முறைப்படி மட்டுமே கட்டணத்தை பெற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை பொது கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது இதையடுத்து சென்னை கிண்டி தொழில்நுட்ப கல்வி இயக்கக அலுவலகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கை உதவி மையத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலாம் ஆண்டு பொறியியல் படிப்பில் சேருவதற்கு விண்ணப்பித்தவர்களில் பதினான்காயிரத்து ஐநூற்று இருபத்து நான்காவது ரேங்க் வரை பெற்றவர்களுக்கு பனிரெண்டாம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறும் என்று தெரிவித்தார் பதினைந்தாம் தேதி மாணவர்களுக்கு சேர்க்கை ஆணை வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பதினோராயிரத்து நூற்று ஐம்பது பேருக்கு சீட் வழங்க முடியும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் அரசு கல்லூரிகளும் அரசு பெறும் கல்லூரிகளையும் பொறுத்த வரையில் அவர்கள் இப்போ பழசு என்ன வாங்கினாங்களோ அதைத்தான் வாங்க வேண்டும் என்று உறுதியாக சொல்லிவிட்டோம் மற்ற கல்லூரிகள்லாம் இன்னும் இருக்கிறாங்க எங்களுக்கு உயர்த்தி கொடுங்க நாங்கள்லாம் இன்னும் நிறைய செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஆனால் அவர்களுக்கும் இதை தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறோம் ஆக அரசு கல்லூரிகளிலேயும் அரசு பெறும் கல்லூரிகளிலும் கண்டிப்பாக பதினைந்தாயிரம் ரூபா பழைய கட்டணம் தான் சொல்லிக்கிறோம்